ஸ்ரீ சாய் டிவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது ஏர் பியூரிஃபையரோட பயன்கள். அது விலாகா பார்க்கலாம், வாங்க. பவர் ஆன் பண்ணுறோம், இங்கே பவர் பட்டன். ஸோ ஆன் பண்ணும்போது இதில் மூணு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டெர்லைஸ் அப்படின்னா யூவி லேம்ப்பு, இது வந்து ஆனியான, கீழே வந்து ஃபேனோட ஸ்பீடு என்னன்றதை சொல்லும். இந்த மூணு ஆப்ஷனில் இந்த ரெண்டு ஆப்ஷனும் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையானப்போ. இப்போ ஸ்டெர்லைஸ் அப்படிங்கிற மூடு நான் ஆன் பண்ணால் அந்த ப்ளூ கலர் ஆஃப் ஆகிடும் பாருங்கள். அப்படின்னா எனக்கு தேவையில்லைன்னு ஆஃப் பண்ணிக்கலாம். அது என்னென்னா யூவி லேம்ப்பு. இப்போது அடுத்தது வந்து ஆனியன் அப்படின்னு ஒன்று பச்சை கலரில் இருக்கும், மைனஸ் போட்டிருக்கும், அதுவும் வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க பட்டன் நான் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம காலையில் பீச்சில் வந்து, அதாவது கடற்கரையில் மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி சன்லைட்டில் வந்து நமக்கு விட்டமின் டி ஜென்ரேட் ஆகுதோ, அந்த மாதிரி இந்த நெகட்டிவ் ஆனியான்ங்கிறது வந்து கடற்கரையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஷவர், நம்ம குளிக்கும்போது அந்த ஷவரில் இருக்கும். நீங்கள் சாதாரண தண்ணியில் குளிக்கிறதுக்கும் ஷவரில் குளிக்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடைக்கும். அது என்ன வித்தியாசம்னா, அந்த ஷவர் ஓட்ட வழியாக தண்ணி வெளியே வரும்போது ப்ரெஷராக அந்த தண்ணியில் நெகட்டிவ் ஆனியான் உற்பத்தி ஆகிடும். அந்த நெகட்டிவ் ஆனியான் நம்ம தலையில் ஸ்கின்னில் படும்போது அது உடம்புக்குள்ளே போய் ஒரு புத்துணர்வு கொடுக்கும், ரிஜுவினேஷன் கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து ஆனியான். இது வந்து உங்களுக்கு பீச்சில் இல்லைனா ஃபால்ஸில் இல்லைனா ஷவரில், இந்த மூணு இடத்துல தான் கிடைக்கும் வேர்ல்டில். அடுத்து ஸ்டெர்லைஸ் நான் சொன்ன மாதிரி யூவி லேம்ப், அது உங்களுக்கு தெரியும், பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்காக அந்த யூவி லேம்ப். அடுத்தது வந்து இங்கே வந்து ஸ்லீப் பட்டன் இருக்குது, இதை வந்து ஸ்லீப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பீடு, இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோடில் இருக்கும். இங்கே நீங்கள் ஃபேனோட சிம்பிள் நீங்கள் ஒன்று பார்க்கலாம். அடுத்தது பக்கத்தில் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாக வரும். அடுத்தது ஃபுல் ஸ்பீடில் இருக்கும். இப்போ வீட்டில் இந்த, இப்போ நான் அவங்க டெஸ்ட் எடுக்கும்போது சாம்பிராணி புகை போட்டிருந்தாங்க. இந்த சாம்பிராணி புகையை சீக்கிரமாக இது க்ளீன் பண்ணி வீட்டை சுத்தமாக்கணும்னா இந்த மோடில் வச்சுக்கலாம். இப்போ நைட்டு தூங்குகிறோம், இது பவர் பவர் பட்டன், ஸ்லீப்பு ஸ்பீடை மாற்றிட்டிங்கன்னா பவருக்கு போயிடும், ஸ்டாண்ட்பை. திரும்ப அமுக்கிட்டிங்கன்னா சிங்கிளில் வந்துடும். இதுதான் ஸ்லீப் மோடு. இது ரன் ஆகிறதே தெரியாது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். ஸோ பெட்ரூமில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த இது. இது செகண்டரி லெவல். வீட்டில் ஏதாவது தாளிக்கிறாங்க, ஏதாவது செய்கிறாங்க, அந்த மாதிரி டைமில் இதை போட்டு விட்ருவாங்க. பெட்ரூமில் தான் வைக்கணும், இது வந்து கிச்சனில் வச்சிடக்கூடாது. இது எக்ஸாஸ்ட் கிடையாது, இது பெட்ரூம்லேயோ இல்லைனா ஹால்லேயோ இல்லை வேறு எங்கே க்ளோஸ்ட் ஏரியாவோ அங்கே இருக்க வேண்டிய பொருள், எக்ஸாஸ்ட் கிடையாது இது. அடுத்து டைமர் வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் ஆஃப் ஆகணுமா, ஒன்றரை மணி நேரமா, அதே நீங்கள் அமுக்குனீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது தொடர்ந்து இப்படி வந்துகிட்டே இருக்கும், 12 மணி நேரம் வரைக்கும் அது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு நைட்டு வந்து ஆக்சுவலாக பெட்ரூமில் 1 ஹவர் ஒன்றாலே போதும், ஏன்னா அவ்வளோ க்ளீன் பண்ணிவிடுது ஃபாஸ்ட்டாக. அப்போ 1 ஹவருக்கு அப்புறம் இது தேவையில்லாமல் ஒன்றுன்னா நீங்கள் வந்து இந்த டைமரை யூஸ் பண்ணி அதை செட் ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பவர் பட்டன் ஆகிடும். இந்த சேம் பட்டன் எல்லாமே இங்கே மேனுவலாகவும் இருக்குது, அதே வேலை தான். இதுலேயும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பவர் ஆன்னா பவர் வந்துடும். ஆனியான் வேணும் வேணான்னா அதை கட் பண்ணிக்கலாம், கட் ஆகிடும். இப்போது ஸ்டெர்லைஸ் வேணான்னா அதையும் கட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணணும்னா ஸ்பீடு குறைச்சிக்கலாம். ஸ்டாண்ட்பை மோடு, அடுத்தது சிங்கிள் ஸ்பீடு. இல்லை எதுவுமே வேணாம், ஸ்லீப் மோடுக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்லீப்பில் போட்டிங்கன்னா அது மெதுவாக ஓடிட்டுருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டிம் ஆகிடும், இந்த இடத்துல வந்து பிரைட்டாக இருக்காது. அப்போ பெட்ரூமில் வந்து உங்களுக்கு ரொம்ப இதுலேருந்து வர பிரைட்னஸ் நைட்டில் ரொம்ப இருக்கும். ஸ்லீப் மோடுக்கு போயிட்டிங்கன்னா ரொம்ப டிம் ஆகிடும். திரும்ப அதை ரிவோக் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்லீப் மோடை திருப்பி அமுக்கணும், அப்புறம் நார்மலுக்கு நீங்கள் வந்துடலாம். பவர் ஒன்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே இந்த செட்டப்புக்கு தான் வரும். இதிலேருந்து தான் வேணும் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் சிம்பிளாக ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட பவர் வோல்ட்டு, இது வாட்ஸ் வந்து 3 இருக்குது, 15 வாட்ஸ் எடுத்துக்கும், அப்புறம் ஒரு 30, அப்புறம் 43. ஹையில் வச்சிங்கன்னா 43, ஸ்லீப் மோடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 15 வாட்ஸ் தான் எடுத்துக்கும். ஒரு 10 மணி நேரம் ஓடனா 1 யூனிட் எடுத்துக்கும், ரொம்ப கம்மியாக தான் இது பவர் எடுத்துக்கும். நம்மளால் அந்த பொல்யூஷனை இல்லைன்னா அந்த மாசுவை வந்து கண்ணில் பார்க்க முடியாது, அதனால தான் அதை பார்க்குறதுக்கு தான் இந்த மீட்டர். இது பேர் வந்து PM 2.5 லேசர் மீட்டர். இது வந்து எவ்வளோ பொல்யூஷன் இருக்குன்றதை நமக்கு காட்டி கொடுத்துரும். இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50க்கு கீழே தான் இருக்கணும், ஆனால் இங்கே வந்து 340 ப்ளஸில் மாறி மாறி வந்துட்டுருக்கு, ஏன்னா இது வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சுவாசிச்சிட்ருக்கோன்னு பாருங்கள். இப்போ ஒரு சாதாரண தீக்குச்சி கொளுத்துனா கூட, ஒரு வீட்டில் ஒரு சாதாரண தீக்குச்சி கொளுத்தினாலும் சரி இல்லை ஒரு சாம்பிராணி புகை போட்டாலும் சரி, அது என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ளேயெல்லாம் இருக்கும் உங்களுக்கு.
இப்போ இந்த தீப்பெட்டியை நான் அணைச்சிட்டேன். இந்த புகை வருது. இப்போ இந்த புகை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இதை தான் நம்ம வந்து சுவாசிக்கும் போது நமக்கு உண்டாகிறது. இப்போ அந்த தீக்குச்சி கொளுத்துனது வந்து இப்போ காத்தோட கலந்து இந்த மிஷின் வந்து இப்போ அதை டிடெக்ட் பண்ணுது. இப்போது இதே நேரத்தில் வெளியே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பாருங்கள், வெளியவும் இந்த இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்று வெளியே எப்படி கிளீனாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வெளியே உங்களுக்கு வெளியே குறைஞ்சே வருதா? சயின்ஸ் தெரியல வெளிச்சத்துக்கு. சரிதா, பாயிண்ட்ஸ் விட்டு விட்டு வருது. இல்லை இல்லை, அதெல்லாம் கரெக்டாக தான் வருது. இல்லை இல்லை, இதில் ஸ்க்ரீன் ஆ வெளியே காற்று எவ்வளோ இருக்குன்னா 74 இருக்கு. 74 வெளியே காற்று இருக்கு. அப்போ நல்ல காற்று நல்லா இருக்கு. இப்போ உள்ளே போவோம். உள்ளே வந்தவுடனே வெளியே 74 தான் இருந்துச்சு, உள்ளே எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. 580-600 கிட்ட போகுது. சாம்பிராணி ஜெயசுமி. அதான் ஓ புகை வச்சு சாம்பிராணி. சார், இப்போ இந்த சாம்பிராணி வந்து நல்லது தான், நல்ல விஷயந்தான். ஆனால் இது வீட்டில் இருக்கிற பொல்யூஷனை எப்படி மாற்றுதுன்னு பாருங்கள். 999 போயிடுச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு அங்கே எதுவுமே இல்லை, நம்பர்ஸ் இல்லை. இதை வந்து குழந்தைங்களும் வயசானவங்களும் சுவாசிக்கும்போது யாருக்கு வந்து லங்ஸில் அலர்ஜி இல்லைன்னா அவங்களுக்கு ஆஸ்துமா இந்த மாதிரி இருக்கோ அவங்களுக்கு உடனே ட்ரிகர் ஆகிடும். ஏன்னா அவங்களோட லங்ஸால் வந்து இந்த காற்றை வந்து சுத்தப்படுத்த முடியாது வீக்காக இருக்கிறனால. அப்போது நம்மளோட இந்த ஏர் பியூரிஃபையர் போடும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள். இப்போ நம்ம இது வந்து புதுசு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை இப்படியே நம்ம தனியாக வச்சுருவோம். இப்போ ஆன் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கத்தி இருக்கா? கத்தி இது ஒரு புது ஃபில்டர் சார். இந்த ஃபில்டர் வந்து முன்னாடி பார்த்துருவோம், கோல்டு கேட்டலிஸ்ட்டு ப்ளஸ் ஆக்டிவேட்டட் கார்பன், இப்படி ரெண்டு ஃபில்டர் இருக்குது, ரெண்டு வகையான ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டர்லாம் என்னென்ன பண்ணுன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு ஃபில்டர், இது ஒரு ஃபில்டர். இதுதான் கோல்டு கேட்டலிஸ்ட்டு, இது ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டராக நம்ம இங்கே வைக்கணும். இப்போ இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ஃபில்டர் ப்ளஸ் ஹெப்பா ஃபில்டர் இப்படி இதில் இருக்குது. இதில் இன்னொன்று ப்ரீ ஃபில்டரும் இருக்குது, அதை அவங்க மென்ஷன் பண்ணலாம். ஆனால் ப்ரீ ஃபில்டரை காமனாக மென்ஷன் பண்ணலாம். இதில் சொன்ன மாதிரி ஆன்டி பாக்டீரியல் ஃபில்டர், ப்ரீ ஃபில்டர், இது ஹெப்பா ஃபில்டர். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபில்டரை தாண்டி எந்த பாக்டீரியா, வைரஸ், போலன், மோல்டு, விஓசி எதுவுமே இதை தாண்டி வர முடியாது. அப்போ இதை தாண்டி வர்ற காற்று வந்து சுத்தமான காற்றாக இருக்கும். அந்த காற்றை தான் நம்ம வந்து இப்போ சுவாசிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணுறோம். இந்த ரெண்டாவது ஃபில்டரை உள்ளே வச்சுட்டு ரொம்ப சிம்பிள் தான். இப்படி விரலில் மெதுவாக அப்படி உள்ளத்தெல்லாம் உள்ளே போயிடும். இதெல்லாம் லாக், சின்ன சின்ன லாக்கு. திரும்ப ஃபஸ்ட்டு ஃபில்டரை உங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுட்டு இந்த லாக்கை ஜென்டலாக இப்படி தள்ளி விட்ருங்க. இதை பிடிச்சிக்கும். இவ்வளோதான். இதுதான் இதோட கவர். இந்த கவரை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கேப் இருக்கும். இந்த ரெண்டு கேப்புக்குள்ள இந்த ரெண்டு ஸ்லாட்டும் உள்ளே போயிடும்.
முதல்ல மேலே அப்படி வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் விட்டுது போட்டிங்கன்னா அப்படியே விட்டு கீழே வந்து மேக்னெட் இருக்குது, அழகாக உள்ளே வாங்கிக்கும். இப்போது ஏன்னா காற்றை வந்து இந்த பக்கமாக தான் இழுத்து இந்த பக்கமாக வெளியிடும், அதாவது பொல்யூஷன் மாசு இருக்கிற காற்றை இங்கே இழுத்து சுத்தமான காற்றை இப்படி மேலே வெளியிடும். இது மொத்தம் வந்து ஆறு வகையான ஃபில்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபில்டர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு போட்டிருப்பாங்க என்னென்ன ஃபில்டர்னு. அங்கே உள்ள காட்டினதே தான் இங்கே படத்தில் இருக்கும். கோல்டு கேட்டலிஸ்ட் ஃபில்டர், அடுத்தது ஹனிகோம் கார்பன் ஃபில்டர், ஆன்டி பாக்டீரியல் ஃபில்டர், ஹெப்பா ஃபில்டர், அப்புறம் அல்ட்ரா வயலட் ஸ்டெர்லைசிங் லைட் இருக்குது, அப்புறம் ஆனியான் பியூரிஃபிகேஷன் இருக்குது. இப்படி ஆறு வகையான ஃபில்டர் சிஸ்டத்தில் நம்மளோட காற்றை வந்து இதை ப்யூர் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதே மிஷினை இதே வீட்டில் நம்ம இந்த மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஹையஸ்ட்டில் தான் இருக்குது, 999 இருக்குது. அதில் ரீடிங் வந்து டிஜிட் அவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணுறது ரிமோட்டில் ஜஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு காற்று இது வழியாக வெளியே வர்றதை உங்களுக்கு கையில் ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த காற்றை வந்து இவ்வளோ பொல்யூஷன் காற்றையும் இது உள்ளே இழுத்து வெளியே க்ளீன் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்குது. அப்படி தள்ளுறதுல வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுன்னா, இது வழியாக தான் காற்று வெளியே போகணும், உள்ளே போகணும் காட்டும். ஸோ இப்போ வெளியே வர்ற காற்று எவ்வளோ இருக்குன்றதை நான் இப்படி காட்டுறேன். திருப்பி பிடிச்சா தான் உள்ளே போகும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கு பாருங்கள். 166, 151 வந்திருக்கு, குறைஞ்சிட்டே போகுது, பார்த்துட்டே இருங்க. இந்த வெளியே வர்ற இந்த காற்று, சுத்தம் பண்ண காற்று வெளியே இருக்கிற அசுத்த காற்றோட கலந்து இந்த ரூமில் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் மொத்த காற்றையும் இந்த மெஷின் வந்து க்ளீன் பண்ணி சுத்தமான காற்றாக வெளியே அனுப்பிடும். ஸோ ஏறி ஏறி இறங்குது, ஏன்னா அது வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. இதை ஒரு மெஷின் நல்லா பண்ணும், ஆனால் நம்மளுடைய நுரையீரல் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுன்றதை பார்த்துக்கோங்க. ஓ, அதை ஆஃப் பண்ணலையா? ஆஃப் பண்ணாத வரைக்கும் இது பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதை ஆஃப் பண்ணிடுங்க, அதை வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சிங்கன்னா தான் வேலை தெரியும் நமக்கு. உங்களுக்கு இப்போ 129, 127 வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த சாம்பிராணி போக தொடர்ந்து இங்கேயே எரிஞ்சிட்டு இருந்தனால உங்களுக்கு இது மாற்றம் வந்து அதிகமாக வரல. தொடர்ந்து வராதனால என்ன
இப்போது இது வந்து ஒரு பெட்ரூம்லையோ மூடி இருக்கும்போது நம்ம தூங்கும்போது இதை ஆன் பண்ணிட்டோம்னா அரை மணி நேரத்தில் பெட்ரூமை மொத்தமாக சுத்தம் பண்ணுறோம். இப்போ 96 100க்கு கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த சிக்னல் மாதிரி 100க்கு கீழே வந்துருச்சு. நீங்கள் அங்கே வந்து ரெட் கலர் மாதிரி க்ரீன் கலர் பவர் இருக்கும், இல்லை ஆரஞ்சு ஆரஞ்சில் இருக்குது, நீங்கள் அது வந்து க்ரீனாக மாறும், 50 கிட்ட வரும்போது க்ரீனாக மாறும். அவ்வளோதான், இது தொடர்ந்து நம்ம மூடி ஒர்க் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக தொடங்குது. உங்களுக்கு 87 85 இந்த ரேஞ்சில் வந்துட்டுருக்கு. இன்னும் அது தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாறிடும். திரும்பி வச்சு நம்பர் கூட தெரிஞ்சு 239 இல்லை, யார் உள்ளே போகணும், யார் உள்ளே போனால் தான் ஏன்னா உள்ளே போகிற வழி அது. ஒரு 300 சதுரடி இருக்கிற ஒரு பெட்ரூமுக்கு இல்லை 250 சதுரடி இருக்கிற பெட்ரூமுக்கு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸில் மொத்த ரூமும் க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வெளியே பக்கத்தில் ஏதாவது அவுட் சைடில் கடை ரோட்டு பக்கத்தில் இருக்க கடையில் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அதுக்கு பக்கத்தில் இந்த மிஷினை வச்சுக்கிட்டோம்னா நம்ம இருக்கிற ஏரியா கண்டிப்பாக, ஏன்னா வெளியே வந்து வெளிக்காக்கும் உள்காக்கும் தொடர்ந்து டஸ்ட்டோடு வரும்போது எதுவும் எந்த மிஷினும் இது பண்ண முடியும். இந்த மிஷின் எதுக்கு டிசைன் பண்ணிடுறாங்கன்னா ஒரு மூடிய அட்மாஸ்ஃபியர் தான், ஒரு வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி. ஆனால் நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், ஆனால் ரோட்டில் என்னென்னமோ திறந்து வச்சுருக்கோம், ரோட்டில் தான் உட்காந்துருக்கோம், அந்த புகையெல்லாம் வருது அப்படின்னா இது அந்தளவுக்கு வந்து எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் அது உட்காந்துருக்கிற இடம் அந்த ஒரு மீட்டர் ரேடியஸை நல்லா பார்த்துக்கும். அப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடம் பக்கத்தில் வச்சுக்கிட்டாலே நம்ம ஓரளவு காப்பாற்றணும். ரூமில் வச்சிங்கன்னா எந்த மூலையில் வச்சாலும் சரி. ஹை வியூவர்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏர் ப்யூரிஃபையர் நீங்கள் ரூமுக்கு தகுந்தது போல், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்தது போல் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சின்னதும் வாங்கலாம், பெருசும் வாங்கலாம். பட் ஆனால் இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது அதே மாதிரி இப்போ இது வயசானவங்க இருக்கிறவங்க, குழந்தைங்க வச்சுருக்கவங்க, கர்ப்பிணி பெண்கள், இந்த COVID-19 இருக்கிற அந்த பிரச்சனை, ஏசி யூஸ் பண்ணுறவங்க வீட்டில், எல்லா இடத்துலையும் நம்ம இது வைக்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஏர் ப்யூரிஃபையர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.